அறிமுக இயக்குனர் பிரசாத் முருகேசன் இயக்கத்துல சசிகுமார் நடிப்புல நேத்து வெளியாகி இருக்க படம் கிடாரி. அண்ட் இந்த படத்துல அவருக்கு ஜோடியா நிகிலா நடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க சசிகுமார் கூட வெற்றிவேல் படத்துல நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துல ரொம்ப ஒரு சாதுவான அமைதியான பொண்ணா காமிச்சிருந்தாங்க. பட் இந்த படத்துல ரொம்ப கலகலப்பா இருக்க ஒரு பொண்ணாவும் அண்ட் சசிகுமார விழுந்து விழுந்தும் லவ் பண்றாங்க. அண்ட் இவங்களை தவிர படத்துல நிறைய எழுத்தாளர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. வேளா ராமமூர்த்தி, மு ராமசாமி, வசுமித்ரா போன்ற எழுத்தாளர்களும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. துர்பக் சிவா மியூசிக் போட்டிருக்காரு. கதிர் சினிமாட்டோகிராபி அண்ட் பிரவீன் ஆண்டனி எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேத்து திரைக்கு வந்த இந்த படம் ஆடியன்ஸ் கிட்டயும் சரி கிரிட்டிக்ஸ் கிட்டயும் சரி ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வாங்கியிருக்கு. அண்ட் படத்தோட ஸ்டோரி லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வேளா ராமமூர்த்தி வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து நடத்துற ஆளா இருக்காரு. அண்ட் இவரை சுத்தி நிறைய எதிரிகள் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்தெல்லாம் வேளா ராமமூர்த்தியை பாதுகாக்கிறது கிடாரி, அதாவது சசிகுமார். ஸோ வேளா ராமமூர்த்தியை ஒரு கட்டத்தில் யாரோ கொலை செஞ்சிடுறாங்க. அண்ட் அவரை வெட்டினது யாரு அப்படின்ற தேடலை தான் படம் தொடருது. படத்தில் ஏகப்பட்ட ஃப்ளாஷ்பேக் இருக்கு. அண்ட் எழுத்தாளர் வேளா ராமமூர்த்தி பயங்கர சாலிடான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. சார் நீங்கள் தொடர்ந்து நடிப்பை கன்யூ பண்ணலாமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கு அவரோட நடிப்பு. படம் வந்து 80-90களில் நடக்கிற மாதிரி இருக்கனால நிறைய சாதிய குறியீடுகளை வந்து மீன் பண்ணியிருக்காங்க படத்தில். அண்ட் படத்தோட ஃப்ளாஷ்பேக்கில் தான் நெப்போலியன் வராரு. நெப்போலியனோட என்ட்ரி வந்து படத்துக்கு பயங்கர ஒரு பலம் சேர்க்குது. அண்ட் ரொம்ப ஸ்லோவாக போகிற ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் வந்து பேலன்ஸ் பண்ணுது. அண்ட் துர்பக் சிவாவோட மியூசிக்கில் 3 பாடல்கள் ரசிகர்கள் கிட்ட வரவேற்பு பெற்றிருக்கு. அண்ட் அதை தவிர வந்து படத்தில் பிஜிஎம் அப்படின்னு சொல்ல போனால் பயங்கர ஒரு பவர்ஃபுல்லான பிஜிஎம் கொடுத்துருக்காரு துர்பக் சிவா. அண்ட் கதிரோட சினிமோட்டோகிராஃபி கூடவே சேர்ந்து படத்தில் ஒரு கேரக்டர் இருக்க மாதிரியே இருக்கு, அவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா அப்படின்றனால படம் ஃபுல்லாக பயங்கர வைலன்ஸ் இருக்கு, அடி வெட்டு குத்து கொலை அப்படின்ற மாதிரி. பட் பிரசாத் முருகேசனோட பிரசன்டேஷன்னாலையும் அவரோட பிரில்லியன்ட் ஸ்க்ரீன் பிளேனாலையும் இந்த படத்தை உட்காந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த ரீசன்ட் பீரியட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்து கதைகள், காதல் கதைகள், இது எல்லாத்தையுமே தாண்டி நிறைய புது புது கதைகள் வந்துட்டு இருக்கு. பட் சசிகுமார் படம் அப்படின்னா அது வந்து கிராமத்து பேஸ்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த படமும் ஃபுல்லாக ஒரு கிராமத்து பேஸ்டாகவே இருக்கு. ஸோ சசிகுமார் வந்து தொடர்ந்து கிராமத்து படங்கள்லேயே நடிச்சுட்டே இருக்காரு, இவரோட படங்கள்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து ஆடியன்ஸ் கிட்ட கிரியேட் ஆயிருச்சு. ஸோ சசிகுமார் சார் வந்து இதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து ஒரு யூஷுவல் ஸ்டோரி லைன் அப்படின்னாலும் படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்க விதத்தில் வந்து பிரசாத் முருகேசன் கண்டிப்பாக ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கிடாரி படம் தைரியமாக போய் எல்லாரும் பார்க்கலாம். ஹெலனா அப்படின்னு எல்லாரும் இப்போ பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில் இருமுகனில் இருக்க சாங் தான் இது. அண்ட் இந்த படத்தோட பாடல் மட்டும் இல்லை, ட்ரெய்லரும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லேயே பல மில்லியன் வியூஸை கடந்து பயங்கர சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ படத்தை வந்து செப்டம்பர் 2 ரிலீஸ் பண்ணுவாங்க, அதாவது விநாயக சதுர்த்தி லீவாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டு